சேலம் தலைவாசல் அருகே தம்பி சொத்தை அண்ணன் ஏமாற்றியதால் இறந்த தம்பியின் உடலை அடக்கம் செய்யக்கூட பணம் இல்லாமல் 4 நாட்களாக பிணத்துடன் தவிக்கும் மனைவி. பார்ப்போரின் மனதை கலங்க செய்கிறது. ஐயா, பாலசுப்ரமணியன் இவருடைய குழந்தையார் பேருங்க. இவங்க வீட்டுக்காரர் சொத்தை எல்லாமே அபகரித்து இன்னைக்கு 4 நாளாக இந்த பிணத்தை எடுக்கிறது கூட வறுமையில் இந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நடு ரோட்டில் இன்றைக்கி நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய சொந்த பந்தம் எல்லாத்துட்டையும் 100-200 எல்லாத்துட்டையும் பிச்சை எடுக்கிற மாதிரி, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த காசெல்லாம் வாங்கி இந்த அம்மா 4 நாளாக கிடைக்குதே காசே இல்லையான்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்தில் ஆட்சி செய்யும் ஐயா கார்மேகம் அவர்கள் வந்து இந்த அம்மாவுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுத்து மிகப்பெரிய உதவியாக இந்த குழந்தைகளுக்கு அந்த வீட்டை இவருடைய சொத்தை வந்து இவங்க பெரியப்பா கிட்ட இருந்து இந்த பசங்க பேருக்கு வாங்கி கொடுத்து அதிகாரிகள் அனைவரும் நடவடிக்கை எடுக்கவும் நீங்கள் இப்போ பரிந்துரை செய்யணும் ஐயா. இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த பாலசுப்ரமணியமும் அந்த சார் பதிவாளர் வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் அவர்களுடைய முழுக்க அவங்க தாங்க காரணம். இதனாலேயே 4 நாளாக ஏமா பாடி இருக்கட்டுமா, பிணம் இருக்கட்டுமா, நானே வந்து இதை நான் பண்ணி கொடுத்த வாட்டி நீங்கள் எடுக்குமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே அலக்கழிச்சு இந்த அம்மாவாலையும் இந்த பிள்ளைங்களாலையும் பேச முடியாத ஒரு சூழல், பேச முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாக்கி இப்போ 100-200 வாங்கி இந்த நேரத்துக்கு நள்ளிரவு ஆகுதுங்க. மணி இப்போ கரெக்டாக 8 மணி ஆகுது. இதுக்கு மேலே யாருமே இல்லை. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அடக்கம் செய்யணுங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் கனிவோடு இதை கவனத்தில் எடுத்து உடனடி நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு தீர்வு